இப்போ சூப்பரான சுவையான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம், அதே மாதிரி தோசையிலையும் வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி காய் போட்டு செய்யலாம். இதுக்கு பதிலாக கேரட்டு பீன்ஸு போட்டு இதே மெத்தடில் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சீக்கிரமாக சமைக்கணும். இப்போ அப்படின்னு சொல்லி தான் அடுப்பில் வச்சுருக்கேன், வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நான் அடுப்பு வந்து சிம்மில் தான் காயறதுக்குள்ள நம்ம வந்து பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் தோல் உரித்து இதில் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டு சமைக்கணும்னு இல்லை, குயிக்காக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்னுடைய மெத்தடு ஃபாலோ பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிறக்குள்ள நம்ம இந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் நம்ம சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போது எண்ணெய் காஞ்சோடனே இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து எண்ணெயில் சேர்க்கும் போது அது வந்து வெடித்து கிச்சன் ஃபுல்லாக அந்த எண்ணெய் தெரிக்கும், அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை போடுங்க, இந்த மாதிரி வெடிக்காது. இப்போ இதை நல்லா பரட்டி விடலாம். பாருங்க, ஒரு கால் கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நம்ம அப்படியே சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட முடியும். இப்போது வெங்காயம் ஒரு முக்கால் பதம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி அவசரமாக ஒர்க் போகிறவங்க இல்லை சீக்கிரம் சமைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இதோட பச்சை வாசம் போகணும். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்குள்ளேயுமே நம்ம மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு தான் இருக்குது, இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் தோல் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே தோலோடையே போடலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது அப்பப்போ நீங்கள் வந்து இப்படி பரட்டி மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம இதோட உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடியாக இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து அப்பப்போ இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வந்து ஒரு முக்கா பதம் வந்து வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு நல்லா வேகணும், இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து முக்கால் பதம் வந்து வெந்துடணும், அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து சப்பாத்தியில் வந்து ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம், தோசையிலையும் வச்சு சாப்பிடலாம், இல்லை வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்தா ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் கிட்ட சேர்த்துறேன். மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன்,
இதில் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா பரட்டி விடுவோம். இங்கே பாருங்கள், இதை பரட்டி விடும்போது ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப வேண்டாம். இதை நல்லா பரட்டி விட்டுருவோம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இந்த பதம் வந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள், நல்லா இதாக தெரியுது இல்லையா. இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சுவையான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம், அதே மாதிரி தோசையிலையும் வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி காய் போட்டு செய்யலாம். இதுக்கு பதிலாக கேரட்டு பீன்ஸு போட்டு இதே மெத்தடில் செய்யலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னீங்க, ஹெல்த்தியாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.